முப்படை தலைமை தளபதி நியமனம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் கட்சி ஒரு குழப்பமான கட்சி என்றும், அனைத்து விஷயங்களையும் காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவது கண்டனத்திற்குரியது என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் கட்சி அரசியலாக்கி வருவதாகவும், அக்கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாகவும் தெரிவித்தார். முப்படைகளுக்கும் தலைமை தளபதியை நியமித்து மத்திய அரசு புதிய நடைமுறையை ஏற்படுத்தியிருப்பதாகவும், இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று அவர் குறிப்பிட்டார். தில்லி சட்டமன்ற தேர்தல் பற்றி குறிப்பிட்ட அவர், பிஜேபி சார்பில் தில்லி முதலமைச்சர் வேட்பாளராக யாரும் இதுவரை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும், அதுகுறித்து உரிய நேரத்தில் தக்க முடிவு எடுக்கப்படும் என்றும் ஜவடேகர் கூறினார். தில்லியில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து வன்முறை போராட்டங்களை தூண்டி வருவதாகவும், இதற்காக அக்கட்சிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினாா்.